Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரெசிபியும் கிடையாது. நம்ம சின்னதா ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். சாக்ஸ் வச்சு ஒரு பொம்மை ரெடி பண்ண போறேன். சோ அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பொம்மை செய்யிறதுக்கு ரெண்டு சாக்ஸ் இருந்தா போதும். இந்த சாக்ஸ் பாத்தீங்கன்னா என் பையன் குழந்தையா இருக்கும்போது வாங்குனது. யூஸ் பண்ணவே இல்ல. சோ அதை வச்சு தான் இப்போ நான் பொம்மை ரெடி பண்ண போறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து பாதியாக நான் காமிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த அதுதான் வந்து கால் பகுதி. ஸோ இப்போ அந்த கால் பகுதியை ஷேப்பாக கொஞ்சம் கீழே கட் பண்ணிவிட்டு கட் பண்ண இடத்த ஊசி நூல் வச்சு நம்ம இந்த மாதிரி தச்சிக்கலாம். பகுதியை வந்து வெளிப்பக்கமாக ஊசி நூல் கொடுத்து தச்சிட்டேன். இருந்தாலும் அது ஓகே தான். நீங்கள் தைக்கும்போது வந்து உள்பக்கமாக திருப்பி போட்டு உள்பக்கம் ஊசி நூல் கொடுத்து தைங்க. தச்சிட்ட பிறகு உள்ளே காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து ஊசி நூல் கொடுத்து தச்சிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன், அந்த மாதிரி தச்சிக்கோங்க. வந்து கட் சாக்ஸு, அது வந்து ஃபுல் சைஸ் சாக்ஸு. இந்த கட் சாக்ஸில் வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து தலைப்பகுதி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ கால் பகுதி உடம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தலைப்பகுதி. இந்த பாதியில் வந்து அதே மாதிரி உள்ள காட்டன் கொடுத்து ஸ்டஃப் பண்ணி ஊசி நூல் கொடுத்து தச்சிக்கோங்க. தச்சு இப்போ ரெண்டும் தலையும் உடம்பும் சேர்த்து ஊசி நூல் கொடுத்து ஜாயின் பண்ணி தச்சிக்கலாம். ஜாயின் பண்ணி தலையும் உடம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கையை வந்து தைக்க போகிறோம். கையை வந்து எப்படி தைக்க போகிறோன்னா, இப்போ நான் காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி கர்வாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ரெடி பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கன்றதுனால ஸ்டிச் பண்ணுற வீடியோனால காமிக்க முடியல, சாரி. இப்போ நம்ம வந்து பொம்மைக்கு தொப்பி ரெடி பண்ண போகிறோம். நம்ம உடம்பு பகுதி ரெடி பண்ண மீதி சாக்ஸ், கட் பண்ண சாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம தொப்பி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த சாக்ஸில் உள்பக்கமாக கொஞ்சோண்டு ரப்பர் பேண்ட் எடுத்து முடி போட்டு விட்டு இப்படி சாக்ஸை கவுத்து வச்சிங்கன்னா அழகான தொப்பி ரெடி. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பொம்மைக்கு இந்த தொப்பி போட்டு விட்டுருவோம். வாவ், செமையாக இருக்குது. இந்த பொம்மைக்கு ஏற்ற தகுந்த தொப்பி, அதுவும் வந்து அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் மறைக்கிறதுக்காக தலைப்பகுதிக்கு பாதி சாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாதி சாக்ஸில் மேல் பக்கம் இருக்கிற இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், ஹேர் பேண்ட் மாதிரி. ஸோ இந்த பேண்டை வந்து ஸ்காஃபாக யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் கழுத்துக்கு. இந்த மாதிரி பொம்மைக்கு கால் பக்கமாக இந்த ஸ்காஃபை போட்டு விட்டுலாம். நான் போட்டு விட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்காஃபை ஸ்காஃப் மாதிரி ரெடி பண்ணதில் நம்ம அந்த தலைப்பகுதி உடம்பு ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச்சஸ்ஸு மறைஞ்சிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பொம்மைக்கு கண் வாயும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஊசி நூல் கொடுத்து நான் உங்களுக்கு தச்சிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. கண்ணும் வாயும் வச்சு தச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே பொம்மை ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துச்சுனாக்கா நீங்களே வந்து வீட்டில் டாய்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் நம்ம எந்த டாய்ஸும் வாங்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுங்க. க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட காட்டன் இல்லைன்னா நீங்கள் ஓல்டு க்ளோத்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்குது.